அல்லேலூயா. இனி ஆறாவது, தாழ்மையை விட்டு விலகினான். எப்படி தாழ்மையை விட்டு விலகினான்? ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அதுதான் நீங்கள் புதுசாக இந்த இடத்தில் வரும்போது. அப்போ பாஸ்டர், பாஸ்டர் என்ன சொன்னாலும் கேட்கலாம் பாஸ்டர், என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை பாஸ்டர், இவ்வளோ போத்துரும் பாஸ்டர், நான் எத்தனை தடவை சாவு போனும் பாஸ்டர் என்று ஒவ்வொருவரும். இந்த ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளை மட்டும்தான் சொல்கிறேன், மற்ற பிள்ளைகளை சொல்லலை. அமேன். என்று தன்னைத்தானே வந்து அழுத பிள்ளைகள் இன்றும் இந்த இடத்தில் ஏராளம் பேர் இருக்கிறீர்கள். இதே போலதான் சவுலன் சொன்ன. வாசிக்க கேட்போம், 1 Samuel 9:21. தன்னை தாக்குற, தன்னை தாழ்த்துகிற அந்த இடத்தை பாருங்கள். இதே போலதான் நீங்கள் ஒவ்வொருவரும், ஒருவர் கூட கிடையாது, ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இடத்துல வரும்போது, அந்த பரிசுத்தாவியை பெறும்போது, அந்த விடுதலை, அந்த சமாதானத்தை பெறும்போது, பெறுவதற்காக வந்து சொன்ன வார்த்தைகள் இதே சவுல் சொன்ன வார்த்தை தான். தாழ்மை, அவ்வளவு தாழ்மை எடுத்தீர்கள், அவ்வளவு தாழ்மை எடுத்தீர்கள், அவ்வளவு சமாதானத்தோடு இருந்தீர்கள், அவ்வளவு உருக்கத்தோடு இருந்து இன்னைக்கு எங்க போச்சுன்னு கேட்கறேன். ஒருத்தி என்னையும் சொல்லிட்டு, அவள் இப்படி சொல்லி போட்டா, அவன் சொல்லிட்டா இப்படி சொல்லி போட்டா, அவள் இப்படி பேசுகிற, இவன் இப்படி பேசுகிற, அவளை பற்றி அங்கே பேசுறது, இவளை பற்றி இங்கே பேசுறது, பாஸ்டரை பற்றி அங்கே பே, ஏன் என்று கேட்குறேன். இந்த இருதயம் உடையவர்களாக இருந்தால் முன்னுக்கு வரவே முடியாது, முன்னுக்கு வரவே முடியாது. நீ முயற்சி செய்வ, அத்திரியும் வீணாக போயிடும். நீ போராடுவ, உழைப்ப, அத்திரியும் வீணாக போயிடும். உன்னுடைய பணம் அத்திரியும் பொத்தல் பையில் போட்ட பணத்தை போல மருது, எங்க போகுனே தெரியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய அன்பு உன்னிடம் இல்லை, தணிஞ்சு போயிடுச்சு. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அன்பு இல்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த இரக்கம் உன்னிடம் இல்லை, தணிந்து போச்சு. ஆண்டவருடைய மகத்துவம் இல்லாதது நிமித்தம் பாருங்க, அவன் சொல்றான் வாசி, 9:21. அதாவது கோத்திரத்திலே தாழ்ந்த குடும்பம், அதுதான் என்ன குடும்பம், ஓநாய் குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள எல்லாரை விடவும் நான் தாழ்த்தப்பட்டவன். வாசி, பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா, அற்பமானது அல்ல. எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறான். இனி ராஜா பதவி கிடைச்சாச்சு, அபிஷேகம் கிடைச்சாச்சு, வெளிப்பாடு கிடைச்சாச்சு, தீக தரிசனம் கிடைச்சாச்சு. அடுத்து அவன் பேசுறான் பாருங்க, 1 Samuel 15:12 வாசி. 1 Samuel 15:12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். சாமுவேல் பவுலை சந்திக்க போகிறான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி. எப்படி அவன் இருந்த, எங்க போகுது, எங்க போகுது, ஊரு ஊரா கட்சிக்காரல போல. எப்படி ஆண்டவர் கொடுத்த விடுதலை மறந்துட்டான், ஆண்டவர் கொடுத்த சமாதானம் மறந்துட்டான். அவன் மலைமலையா, தேசம் தேசமா என்ன நாட்ட போன, ஜெயஸ்தம்பம். அவன் இருதயத்தில் பெருமை, நான் ஜெயம் பெற்ற காரியம், நான் ஜெயிச்ச காரியம், ஆண்டவர் போட்ட பிச்சை எங்க கிடந்தான், எங்க கிடந்தான் சவுல், எங்க கிடந்தான் சொல்லுங்க பாப்போம். கழுத மேய்ச்சிட்டு கிடந்தான். விவசாயமும் கழுதையும், கழுதையை தேடி போகும்போ இப்படி சாமுவேலை காண போகணும்னு சொல்லும்போ காணிக்க கூட அவன்கிட்ட இல்லை. அவன் காணிக்க கூட இறந்து தான் வேண்டிட்டு போனான், இறந்து. அவன்கிட்ட வெள்ளியும் இல்லை, பவுனும் இல்லை, பண்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ வேலைக்காரன் சொல்லியான், என் கையில் கொஞ்சம் வெள்ளி இருக்குது, இதை நான் உனக்கு தரேன், அவனுக்கு கொடுக்குறேன், போய் கேட்டுட்டு வந்துடும். காணிக்க கொடுக்க கூட பைசா இல்லாத இந்த சவுலு இந்த தீக்க தரிசியை பார்க்க போறான். இதே மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அநேக பேர்கள் 1 ரூபா கூட காணிக்க கொடுக்க கூட முடியாத சூழ்நிலையில தான் இந்த இடத்துல வந்தியா. ஆண்டவர் இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹாலேலூயா.
புரிந்து கொள்ளுங்கள், சிந்தித்து பாருங்கள். காணிக்க கூட கூட அவனுக்கிட்ட பைசா இல்லை. வாசிக்க கேட்போம், 1 சாமுவேல் 15:30 வாசி. அதற்கு அவன் நான் பாவம் செய்தேன், இப்போது என் சனத்தின் மூப்பருக்கு முன்பாக. பாருங்க அவன் வருகிற பெருமை, பாருங்க மூப்பருக்கு முன்பாக அந்த சாமுவேல்கிட்ட போய் சொல்றான், நான் பாவம் செஞ்சது உண்மைதான், நான் அக்கிரமம் செஞ்சது ஒன்றா, ஆனால் என் ஜனத்துக்கிட்ட நான் தாழ்ந்து போயிடப்படாது, அதனால வந்து என்னை கனம்படுத்தும்படியாக ஒரு சில வார்த்தைகளை பேசும், ஒரு சில வார்த்தைகளை பேசும். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. வாசி 1 சாமுவேல் 15:27 பிடிச்சு அவருக்கு வஸ்திரத்தை கிழிஞ்சாது, வஸ்திரம் கூட கிழிஞ்சு போச்சான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான். பிடித்து இது வந்து ஜனங்கள் மத்தியில, நான் பாவம் செஞ்சது உண்மைதான், அக்கிரமம் செஞ்சது உண்மைதான், ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறார் அப்படின்னு பெருமையா ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு போவோம் தீக்க தரிசியன்னு தொங்கலை பிடிச்சு இழுத்தான். தொங்கல் கிழிஞ்சது. அவன் அப்ப சொன்னான், இந்த தொங்கல் கிழிஞ்சது போல ஒரு ராஜ்யமும் கிழிஞ்சு போச்சுன்னு. அமேன், அமேன், அமேன். எப்படி இருந்தான் பஸ்ல? ஜெயசம்பம் நாட்டிட்டு திரியான், பெருமைப்பட்டு. சாமுவேல் தேடி வரம்ப இவன் கொடி நாட்டிட்டே திரியான், எங்க கொடி நாட்டிட்டே திரியான். அமேன். இங்க சாமுவேல் தேடி வந்தான், காணல, ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தையின்படி எச்சரிக்கிறான், நான் பாவம் செஞ்சது உண்மைதான், ஜனங்கள் மத்தியிட்ட என்னை கனமா பேசுன்னு சொல்லி வஸ்திரத்தை பிடிச்சு இழுத்தான், வஸ்திரம் கிழிஞ்சு. ஆண்டவர் அப்படியே சொல்லிவிட்டா, இந்த வஸ்திரம் கிழிஞ்ச தொங்கு சால்வை கிழிஞ்சது போல உன்னுடைய ராஜ்ய பருமம் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டான். அமேன். எப்படி வந்தான்? கழுதையை தேடி, கழுதை மேய்ச்சிட்டு இருந்து தன்னை தாழ்த்தி காணிக்க கூட பைசா. வாசிக்க 15:27 வாசிக்க கேட்போம், இல்லை 9 சாமுவேல் 9:7-8 வாசி. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து நான் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? 1 சாமுவேல் 9:7-8 தானே வாசி. அப்பொழுது சவுல் என்னத்தை கொண்டு போவோம்? அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து நான் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம் என்று சொல்லுகிறான். நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்ணங்கள் செலவழிந்து போயிச்சு, எல்லா பண்டமும் பைசாயும் தீந்து போச்சு. தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போக ஒன்றும் இல்லையே. அந்த வேலைக்காரன் சொல்றான், தோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது, என் கையில கொஞ்சம் பணம் தான் வச்சிருக்கிறேன், நான் வரம்ப என் பண்டாட்டி கொஞ்சம் போல, ராஜா கூட அவன் முதலாளி கூட போறது இருக்கட்டு, சவுலு கூட போறது இருக்கட்டு, நீரும் காயில கொஞ்சம் காய்ச்சு வச்சுக்கலாம், இப்ப பாஸ்டர் கூட வந்தாலும் கொஞ்சம் செலவுக்கு போல, ஆமே இருக்கட்டு, என்னை கொடுத்து விட்ட பணம் இருக்கு என்ன சொல்லி இவனுக்காக, இந்த கழுதையை தேடி போன சவுலுக்காக அவனுக்கு பணத்தை கொடுத்தான். காணிக்க கூட கொடுக்க அவனுக்கு பணம் இல்லை. ஆமே, ஆமே. அவனாகவும் என்னை கனப்படுத்திட்டு போவேன்னு இருக்க, என்னை கனப்படுத்திட்டு போவேன் என்று கூப்பிடுகிறான், ஜப சம்பத்தை நாட்டி விடுகிறான். ஆமேன். தாழ்மையை விட்டு விலகினான். யார் தேவனுடைய சபையில தாழ்மையை விட்டு விலகிறார்களோ அவர்களுக்கு ஐயோ தான். அமேன். அடுத்தது சவுல் அந்நிய தெய்வத்தை தேட போனான். அமேன். ஏன் தேட போனான் தெரியுமா? அன்று ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவருடைய வசனத்தின்படி இருந்த இந்த சவுலுக்கு, இந்த ஆண்டவருடைய தேவ பிள்ளையாகிய தீர்க்கதரிசியின் சாமுவேல் மூலமாக அவன் கேட்ட வார்த்தைக்கெல்லாம் பதில் வந்து கொண்டே இருந்தது. இப்ப ஆண்டவரை விட்டு விலகி, ஆண்டவருடைய மகிமையை விட்டு மேன்மையான மகிமையை தேடி பெருமையில விழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் ஆண்டவருடைய ஆவி அவனை விட்டு விலகினதினால் இந்த சாமுவேல் மூலமாகவும் அவனுக்கு ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதா, துன்பம் தீருமா தீராதா, நோய் தீருமா தீராதா, இல்ல சங்கடம் மாறுமா மாறாதா, கடன் தீருமா தீராதா என்கிற வார்த்தை அவனுக்கு கிடைக்கல. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காவிட்டால் ஜனங்கள் எங்க போகணும்? எங்கேயாவது போய், எப்படி எங்கேயாவது போய் தீந்திரணும். இதே சுபாவம் தான் சவுலகம் இருந்து. வாசிக்க கேட்போம், முதலில் அவனிடம் இருந்த தேவ வைராக்கியம்,
வைராக்கியம் உடையவனாயிருந்தான். அதே வைராக்கியம் எப்படி மாறுது பாருங்க. பட்டி கக்கினதை தின்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? கக்கினதை எடுத்து மறுபடி தின்ன ஒரே ஜீவன் பட்டி. பட்டினா என்னது? நாய். நாய்னா என்னது? டாக். டாக்னா என்னது? குத்தா. குத்தான என்னது? கெல்ப். இப்படி பல பாசையில நாயை சொல்லலாம். கக்கினதை எடுத்து தின்ன ஒரே ஒரு பிராணி பட்டி. அமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்ப குறும்பு செய்யப்படாதுன்னு சொல்லி, குறும்பு செய்யப்படாதுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்றேன், செய்யப்படாதுன்னு சொல்லி திரும்ப குறும்பு செய்தா கக்கினதை எடுத்து தின்னியது, விட்ட குறும்ப எடுத்து தின்னி. அப்ப நீங்க யாருக்கு சமம்? யாருக்கெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சவங்க மட்டும் இல்லையா, சொல்லுங்களாம். ஆண்டோடைய வாழ்க்கை பரிசுத்தம் கரைதில்லாதது. ஆண்டோருக்கு பிரியமா நடந்த ஆண்டவர் நம்மை மகிமையோடு வைப்பார், ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹாலேலூயா.